ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8/1/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் லைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஓபன் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிப்டி 50 10,802 அப்படிங்கிற லெவல்ல 30 புள்ளிகளுக்கு மேல உயர்ந்து 0.28% அப்படிங்கிற லெவல்ல பாசிட்டிவ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ காலையில ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு மந்தமான நிலையில ட்ரேட் ஆயிட்டு இருந்த மார்க்கெட்டு ஆப்டர்நூன் செக்ஷனுக்கு அப்புறமா நல்ல ஒரு புல்லிஷை கொடுத்துருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் செக்டர். ஸோ இன்னைக்கு பேங்க் செக்டரோட ஏற்றம் நிஃப்டியையும் பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகளில் 24 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 26 ஸ்டாக் டிக்ளைனாகவும் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு பேங்க் செக்டார் 204 புள்ளிகள் உயர்ந்து 27,509 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியாலாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸில் நிஃப்டி மிட்கேப் 100 தவிர மற்ற எல்லாமே எல்லா இண்டைசஸுமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸ்னு பார்க்கும்போது கமாடிட்டிஸ், எனர்ஜி, கமாடிட்டிஸ் பாசிட்டிவாகவும் எனர்ஜி, இன்ஃப்ரா, எம்என்சி இதெல்லாம் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டெக்னிக்கல் வியூவில் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட் 10,771 ஓப்பன் ஆகி 10,747 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 10,818 வரைக்கும் ஹை போயிட்டு 10,802 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹேமர் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் அடுத்தடுத்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கலாக. ஸோ டெக்னிக்கல் வியூவில் சொல்கிற விஷயங்களில் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ 10,800 அப்படிங்கிற ஒரு நல்ல முக்கியமான ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸை வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து டச் பண்ணி அந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. கூடவே ஒரு புல்லிஷ் கேண்டிலான ஹேமர் பேட்டர்னை கொடுத்துருக்கு. இந்த ஹேமர் பேட்டர்னை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ ஹேமர் பேட்டர்னை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நிஃப்டி வந்து மார்னிங் ஓப்பன் ஆகிறதுலேருந்து ஒரு கன்சாலிடேட்டான லெவலில் ட்ரேட் ஆகிருந்தாலும் ஆஃப்டர்நூன் செக்ஷனுக்கு அப்போ ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டை கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜுக்கு பாசிட்டிவ் சைனாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், 10,923 அப்படிங்கிற லெவலை தாண்டும் போது தான் ஒரு பிக் பிரேக் அவுட் கிடைக்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக இன்னைக்கு டெக்னிக்கலில் சொல்லியிருக்கிற விஷயங்கள். இது இல்லாமல் ஸ்டாக்ஸ் க்ளோசிங் பெல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து 130 புள்ளிகள் உயர்ந்து 0.36% உயர்ந்து 35,980 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ட்ரேடான பங்குகளில் 1,248 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும், 1,297 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 173 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சன் ஃபார்மா, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம் இன்னைக்கு பிக் கெய்னர்ஸ் ஆகவும், கோட்டாக் மகேந்திரா பேங்க், என்டிபிசி, ஜி என்டர்டைன்மெண்ட், யூபிஎல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு லாஸ்ட், மோஸ்ட் லாஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக்ஸ் நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து முக்கியமாக வந்து ரிசல்ட்ஸ்னு பார்க்கும்போது டாடா எலெக்ஸி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ட்ராப் ஆஃப் 20% குவார்டர் டு குவார்டர் நெட் ப்ராஃபிட் ருபீஸ் 66 crore அகேன்ஸ்ட் 82.2 crore. டாடா எலெக்ஸியோட நியூஸ் வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கவனிக்க வேண்டிய நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை நான் படித்தேன். ஸோ பந்தன் பேங்க்குக்கும் இந்த குரூக் ஃபினான்ஸும் வந்து ஒரு அமல்கமேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதில் வந்து என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா 568 ஸ்டாக்ஸ் வந்து குரூப் ஃபினான்ஸ், 1,000 ஸ்டாக் குரூப் ஃபினான்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு 568 ஸ்டாக் பந்தன் பேங்க் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த அமல்கனேஷன்ல அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில். ஸோ இவங்க ஏன் மெர்ஜ் ஆகுறாங்க, என்னென்ன காரணம், அதனால என்ன பெனிஃபிட்டு, பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா, இதெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நான் பார்த்துதான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன்.
அடுத்த முக்கியமான விஷயம்னா JSW கியூ த்ரீ க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வாஸ் அப் 3% அட் 4.2 மெட்ரிக் டன் அகேன்ஸ்ட் 4.11 மெட்ரிக் டன் இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமே வந்து மார்க்கெட் நமக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி இந்த மந்த் வரைக்குமே இந்த கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நகரும். முக்கியமான பங்குகள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த பங்குகளை நம்ம அடுத்த வீடியோவில் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணலாம். இதை வந்து நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறத அட்வான்ஸ்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் எந்தெந்த மாதிரிலாம் ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத கவனிக்கலாம். இன்றைக்கி டாப் 50 கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சன்ஃபார்வா 4% மேலே ஏறி 448.75 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ICICI பேங்க் 3% மேலே ஏறி க்ளோஸ் ஆயிருக்கு. SBI பேங்க் 3% மேலே ஏறி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கும் பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிறத நமக்கு நேற்றே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா அந்தளவுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது, அதோட பாசிட்டிவான நியூஸ். ஸோ 2.5% மேலே ஏறி க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் பர்சன்டேஜ் கிட்ட கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 2% மேலே. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், கிராசிம், பஜாஜ் ஆட்டோ, JSW ஸ்டீல் இதெல்லாமே வந்து இந்த இன்னைக்கு டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. டாப் லாசர்ஸ்னு பார்க்கும்போது ஜீ என்டர்டைன்மெண்ட் கிட்டத்தட்ட 3% குறைந்து 449 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூபிஎல், கோட்டாக் பேங்க், பிபிசிஎல், ஹின்பெட்ரோ, என்டிபிசி, கெயில், ஹிண்டால்கோ, எம்என்எம், பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே இன்னைக்கு டாப் 10 லாசஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க், எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், HR மோட்டார்ஸ், SBI பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபி, சன் ஃபார்மா, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் குரூப் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வேல்யூல டாப்பா இருக்கிறவங்க. குரூப் ஃபைனான்ஸ் வந்து 16% இன்னைக்கு இறங்கியிருக்கு. வால்யூமில் ஆர்காம், எஸ் பேங்க், அசோக் லீலேண்ட், NBCC, SBI பேங்க், ICICI பேங்க், டாடா மோட்டார்ஸ் குரூக், HFCL, PNB ஸோ எல்லாமே வால்யூமில் ஆக்டிவாக இருக்காங்க. 52-week லோ ஹை டச் பண்ண பங்குகளை கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு 20 ஸ்டாக்ஸ் வந்து 52-week ஹையை டச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னா ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. 52-week லோவில் 67 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான ஸ்டாக்ஸ் அகெயின் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்த பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ் டெலிவிஷன் நெட்ஒர்க், ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் அண்ட் ரிங்ஸ் லிமிடெட். அதுக்கப்புறமா முக்கியமான பங்கு அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமான பங்கு அவ்வளோதான். ஸோ இந்த பங்குகள் மட்டும்தான் இன்றைக்கி 52-week லோவில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ஜென்ரலாக பார்க்குற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். தற்சமயம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் என்ன இருக்குது, குளோபல் மார்க்கெட் எந்த லெவலில் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த நியூஸ் இதை விட பெட்டராக இருக்கா இல்லை இதை விட கம்மியாக இருக்கா அப்படிங்கிற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட் தற்சமயம் ஒரு ஓகே குளோபல் மார்க்கெட் தற்சமயம் 84 புள்ளிகள் உயர்ந்து யூஎஸ் மார்க்கெட் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் தாய்வாந்து அதுக்கப்புறம் ஷாங்காய் எல்லாம் இதை தவிர கொஞ்சம் நேரோவாக இருக்குது. நிக்கி பாசிட்டிவாக இருக்குது, மற்றதெல்லாம் நேரோவாக இருக்குது. எஸ்எக்ஸ் 50 6 புள்ளிகள் உயர்ந்து இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் தற்சமயம் இந்த லெவலில் இருக்குது. அடுத்து நம்ம க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸும் இந்திய ரூபாயின் மதிப்பு என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தற்சமயம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் 64 பைசா உயர்ந்து 49 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் 1.32% ஏறி இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. அடுத்தது 70 ரூபாய் 20 பைசாக்கு அகெயின் USD INR வந்துருச்சு, 51 பைசா ஏறி. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம க்ளோசிங் மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் உங்களுக்கு எப்படி போச்சு, நீங்கள் என்னென்ன விஷயங்கள் புதுசாக லேர்ன் பண்ணீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணீங்க, ஏதாவது ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி லாஸ் பண்ணீங்களா, இதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணீங்கன்னா அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கமெண்ட்ல சொல்ல உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்டோ இல்லை மெயிலோ வாட்ஸ்அப்போ கூட பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ சோ மச்.